ஹலோ கைஸ், எல்லோரும் வணக்கம். அண்டு நான் தான் ஓஎம்ஜி ஃபேமிலி வைட்டி. மை நேம் சேஜஸ். ஆல்ரெடி எல்லாம் சொன்னது தான். ஸோ நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஸோ டோர்னமெண்ட் வந்து எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோவாக இதை போட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணும் அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறேன், ஒரே வீடியோ போட்டலாம். அண்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் அவரை சொன்னது தான், டபுள் கமெண்ட்ரி, டபுள் லைவ், சிங்கிள் ரூமே. ஸோ நான் வைகன் ப்ரோவை கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளும் கமெண்ட் பண்ணுவோம், ரெண்டு பேருமே கமெண்ட்ரியில் இருப்போம். அண்டு ஒரு சில நேரம் நாங்கள் பேசாமல் நான் கமெண்ட் பண்ணுவோம், இல்லைனா சில பேர் நாங்கள் பேசிட்டே சேனல் கமெண்ட்ரி பண்ணுவோம். அண்டு ஒரே ரூம் தான், அண்டு சூப்பராக இருக்க போது ஒரு இடத்த மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல கவர் கொடுக்குறதுக்கு ரெண்டு லைவ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கிளச்சை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலே இருக்க வேண்டாம். அண்ட் அவ்வளோதான், இதோட முடிஞ்சது, நம்ம டாபிக் முடிஞ்சது. இப்போ வந்து மெயின் டாபிக் போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து அலோஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோர்னமெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ ஐபேட் அலவுடு, ஐபேட் அலவுடு அண்ட் எம்லெட் அலவுடு, மொபைல் அலவுடு, மொபைல் அலவுடா, இந்த ரெண்டு இதுக்கு அலோவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார் மினி டோர்னமெண்ட். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு டீமுக்கு வந்து 40 ரூபா தான், ஜஸ்ட் ஃபார் 40 ரூபா தான் ஒரு டீமுக்கு. ஒரு 40 ரூபானா ஒரு ஆளுக்கு 10 ரூபா கணக்கு தான். ஸோ ரொம்ப மினி தான், யாராலையும் கட்ட முடியும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அண்டு டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, உங்கள்கிட்ட வந்து வர்ற காசு 1000 ரூபா தான் வருது. ஸோ அந்த 1000 ரூபாவில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 300 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 500 ரூபா, சாரி கேஸ், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 500 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 300 ரூபா, தேர்ட் ப்ரைஸ் 200 ரூபா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வருது. அண்டு வாங்குகிற காசை உங்கள்கிட்ட தான் ரிட்டன் கொடுக்கும். ஸோ நான் அதுலேருந்து எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட்டு உங்களால் நீங்கள் ஃபன்னு மேட்ச் மட்டுமே லான்லான்ட்டு அதுலேருந்து ஒரு பிரோஜனம் இல்லாமல் இருக்கும் போதில் இந்த மாதிரி மேட்சஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் 25 டீம் மட்டும்தான். நிறைய பேர் புக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 மேட்ச் வைக்கலாம், சண்டே மட்டும். இப்போதைக்கு சண்டே ஒரு மேட்ச் போதும். அண்டு ரூல்ஸ் சொல்லியாச்சு, நம்ம ஓரளவு ரூல்ஸ் சொல்லியாச்சு, யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அண்ட் இல்லை எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோர்னமெண்ட் கொஞ்சம் பெருசாக பெருசாக நம்ம ரூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து மினி டோர்னமெண்ட் தான். ஸோ மினி டோர்னமெண்ட்னு சொல்ல முடியாது, ஃபன் டோர்னமெண்ட் ப்ரைஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுக்கிறாண்டியா. அண்ட் அவ்வளோதான் கைஸ், வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. எப்படி ரிசல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன். இது வந்து நம்மளோட சேனலோட ஒரு அட்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், நியூ அட்மின். ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இவரை நல்லா பார்த்து தேடி பிடிச்சி ஒரு நல்ல பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வைகன் ப்ரோக்கும் நம்ம சேனலுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சேனலுக்கும் ஓஎம்ஜிக்கும் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி ரீசெல் பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வைகன் சேனல்லேருந்து ரீசெல் பண்ணாலும் ஓகே, நம்ம சேனல்லேருந்து ரீசெல் பண்ணாலும் ஓகே. நீங்கள் இப்போ எதுவுமே சொல்லாண்டா, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மட்டும் அலௌடு கிடையாது. ஏன்னா பேடிஎம்மில் வந்து என்ன அக்கௌண்ட் இல்லை, என்ன மிங் பண்ணலை. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே இந்த ரெண்டுலேயும் மட்டும் எதில் பே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு நம்பரில் ஷோ பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் எதில் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்மிட்டாக கூட கேட்டிக்கலாம். ஸோ அட்மிட் நம்பர் அகெயின் வந்து ஷோ பண்ணுறேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எதுவும் டவுட்ஸ்னால் கூட நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, மெயின் டவுட்ஸ்னால் கூட நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன். அண்ட் எனி டவுட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் கேஸ். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டோர்னமெண்ட்டை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். டபுள் கமெண்ட்ரி, டபுள் லைவு அண்ட் சிங்கிள் ட்ரோமே எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து ஏதாவது புது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆக்டிவ் பண்ணலாம். இதோட அவ்வளோதான் கைஸ், மொத்தமாக டீட்டெயிலாக ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அண்ட் வந்து நம்ம ரூம் மேட்ச்சில் சந்திக்கலாம். அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சி யூ லேட்டர் கைஸ், பை பை.